இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே டீமின் நிலைமை மதில் மேல் பூனை என்பது போல மாறிடுச்சு. கொஞ்சம் சறுக்கினாலும் அந்த டீமுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பறிப்போகும். இதனால சிஎஸ்கே டீம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வராங்க. பயிற்சி முகாம்ல ஒவ்வொரு வீரருக்கும் என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி செய்ய கூடுதல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. அதே போல வீரர்களின் பலம் எது என்பதை கண்டறிந்து அதனை போட்டியின் முக்கியமான நேரத்தில் பயன்படுத்தவும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில சிஎஸ்கே டீமின் பயிற்சியில இளம் வீரர் முகேஷ் சௌத்ரி வசமா சிக்கியிருக்காரு. பெங்களூர் டீமுக்கு எதிரான போட்டியின் போது முகேஷ் சௌத்ரி ஈஸியான கேட்ச் எல்லாத்தையும் தவற விட்டாரு. அப்பவே மைதானத்துல அவர்கிட்ட தோனி சில அறிவுரைகளையும் கொடுத்தாரு. இந்த நிலையில தான் முகேஷ் சௌத்ரிக்கு சிஎஸ்கே டீம் நேற்று ஸ்பெஷல் கேச்சிங் பயிற்சி கொடுத்திருக்கு. அதுல முகேஷ் சௌத்ரிக்கு பால உயரத்தில் அடிச்சு அதை அவர் கேட்ச் பிடிக்க பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மேற்பார்வை செய்த சிஎஸ்கே டீமின் பயிற்சியாளர் ஃபிளமிங் கேட்ச் பிடிக்கும் போது கையை எப்படி வச்சிருக்க வேண்டும், தலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. இதை கவனிச்ச முகேஷ் சௌத்ரியும் தீவிரமான கேட்ச் பயிற்சியிலையும் ஈடுபட்டிருக்காரு. ஆனா அவரை அதோடு விட்டுறல, தொடர்ந்து மைதானத்துல ஓடவிட்டு கேட்ச் பிடிக்கும் பயிற்சியை தோனி கொடுத்திருக்காரு. அதே போல முகேஷ் சௌத்ரிக்கு யாக்கர் பால் வீசுவது குறித்தும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சிஎஸ்கே டீமின் ஓபனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சிறப்பு பேட்டிங் பயிற்சியை மேற்கொண்டு இருக்காரு. அதுல அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. பயிற்சியின் போதெல்லாம் ருத்ராஜ் கெய்க்வாட் பால நல்லா தான் அடிக்கிறாரு. ஆனா போட்டியின் போது மட்டும் அவர் ஏன் தவற விடுறாருனும் ரசிகர்கள் புலம்பிட்டு வராங்க. சிஎஸ்கே டீம் இன்னைக்கு நடக்க இருக்கும் போட்டியில புள்ளிகள் பட்டியல முதலிடத்துல இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ் டீமை எதிர்கொள்ள இருக்கு.